காந்த தயக்கம் ஹிஸ்டெரிசிஸ். ஃபெர்ரோ காந்த பொருள் ஒன்றை காந்த புலத்தில் வைக்கும் பொழுது தூண்டலின் விளைவாக அப்பொருள் காந்தமாக்கப்படும். அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம டயா பாரா காந்த பொருள்கள் வந்து ஃபெர்ரோ காந்த பொருள்கள் வந்து பார்த்தோம். டயா பாரா ஃபெர்ரோ காந்த பொருள்கள் பார்த்தோம். இதில் அதிகமான காந்த ஏற்பு திறனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஃபெர்ரோ காந்த பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதிகமான காந்த ஏற்பு திறனை பெற்றிருக்கும். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரும்பு, நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பொருளை வந்து காந்தமாக்குறோம், அதுக்கு வந்து அந்த காந்தமாக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து காந்த புலத்தில் நம்ம வந்து வைக்கணும். அப்போ வைக்கும் பொழுது அந்த பொருளானது காந்த ஏற்பு திறனை பெற்று அது காந்தமாக மாறும். அதுக்கு அடுத்து வந்து காந்தம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து காந்த புலத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளில் வந்து காந்தத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து, அதாவது ஒரு மெட்டீரியலை வந்து காந்தமாக்கிறதுக்கு காந்தமாக்க போகிறோம், அடுத்து அதனுடைய காந்தத்தன்மையை இழக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு படம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஃபெர்ரோ காந்த பொருளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபெர்ரோ காந்த பொருளொன்றை காந்த புலத்தில் வைக்கும் பொழுது தூண்டலின் விளைவாக அப்பொருள் காந்தமாக்கப்படும். தூண்டலின் விளைவுன்னா நம்ம வந்து காந்த புலத்தில் வைக்கும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய காந்த புலத்தினால் உருவாகக்கூடிய காந்த புலத்தால் அந்த பொருள் வந்து மேக்னெட்டாக மாறிடு. ஃபெர்ரோ காந்த பொருளின் ஒரு முக்கிய பண்பு, அந்த பொருளினுடைய பண்பு என்ன அப்படின்னா காந்தமாக்கு புலத்தை பொறுத்து காந்த புலத்தில் ஏற்படும் மாறுபாடு நேர்போக்கு தன்மையற்றது. காந்தமாக்கு புலத்தை பொறுத்து காந்த புலத்தில் ஏற்படும் மாறுபாடு நேர்போக்கு தன்மையற்றது. அதாவது பி பை ஹெச் ஈக்குவல் டு மியூ, ஒரு மாறிலி அல்ல. இப்பண்பினை பற்றி விரிவாக காணலாம். இது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு ஃபெர்ரோ காந்த பொருள், எடுத்துக்காட்டாக இரும்பு வந்து எடுத்துக்கும். காந்தமாக்கு புலம் ஹெச்சால் மெதுவாக காந்தமாக்கப்படுகிறது. காந்தமாக்கு புலத்தில் ஒரு பொருளை வைக்கப்பட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும், காந்தத்தன்மையே பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ காந்தமாக்கும் புலத்தின் எண் மதிப்பிற்கு சமமான காந்த புலம் பி, இப்போ இந்த படத்தை வந்து பாருங்கள், பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ்எச்சில் வந்து பாருங்கள் ஹச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் காந்தமாக்கு புலம், அதாவது நம்ம பொருளை வைக்கக்கூடிய ஒரு பகுதி. பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காந்த புலம், பிங்கிறது காந்த புலம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காந்தமாக்கு புலத்தில் ஒரு பொருளை வந்து நம்ம, அதாவது ஃபெர்ரோ காந்த பொருளை வந்து வைக்கிறோம். காந்தமாக்கு புலம் அப்படிங்கக்கூடிய அதை வந்து நம்ம வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதில் ஏலேருந்து வந்து பாருங்கள் சிக்கு வந்து ஒரு டிட்டோ லைன் கொடுத்துருப்பாங்க, சிவப்பு கலரில் டிட்டோ லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. இப்போ நான் அதை சொல்கிறேன், அதை அப்படியே படத்தை பார்த்துட்டே கவனிங்க. ஒரு ஃபெர்ரோ காந்த பொருள் காந்தமாக்கு புலம் ஹச்சால் மெதுவாக காந்தமாக்கப்படுகிறது. காந்தமாக்கு புலத்தின் எண் மதிப்புக்கு சமமான காந்த புலம் பி வெக்டர் ஏ புள்ளியிலிருந்து அதிகரித்து கொண்டே சென்று தெவிட்டிய நிலையை அடைகிறது. அந்த தெவிட்டிய நிலைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சி. தெவிட்டிய நிலை அப்படிங்கிறது தான் வந்து சி. நம்ம வந்து காந்தமாக்கு புலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொழுது காந்த புலம் அதிகமாகி அது என்ன நடக்குது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த பொருள் வந்து தெவிட்டிய நிலையை அடைகிறது. பொருளின் இந்த மாற்றம் வரைபடம் 3.23 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வரைகோட்டு பாதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் போது, காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெரும காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்தமாதல். ஸோ தெவிட்டிய காந்த நிலை, அதாவது தெவிட்டிய நிலை, நம்ம காந்தமாக்கு புலத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா காந்த புலமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுது, அதுக்கு மீறி வந்து அதில் வந்து என்ன பண்ண முடியாது, காந்தமாக்கு புலத்தை வந்து நம்மளால் அது செலுத்த முடியாது, அது சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெவிட்டிய நிலைக்கு போயிடும்.
அதாவது நம்ம இப்போ தெவிட்டிய நிலை அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வரும். அதுதான் நம்ம அதுக்கடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிற முடியாது. அதே மாதிரி தான் காந்தமாக்கு புலம், ஒரு பொருளை வந்து காந்தமாக்குறதுக்கு வந்து நம்ம காந்தமாக்கு புலத்தில் வந்து வச்சு காந்தமாக்கு புலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து என்ன செய்யுது, அது வந்து தெவிட்டிய நிலையை அடைகிறது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ காந்த புலத்தை வந்து நம்ம குறைக்கிறோம், காந்தமாக்கு புலத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். மொதல் வந்து என்ன பண்ணோம், அதிகரிச்சுக்கிட்டே போனோடனே அந்த பொருளானது தெவிட்டிய நிலையை அடைகிறது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ காந்தமாக்கு புலத்தை குறைக்க போகிறோம். குறைக்கிறப்ப அதனோட டைரக்ஷன் வந்து பாருங்கள், பழைய பாதையிலேயே ரிவர்ஸில் வரல, ரிவர்ஸில் வராமல் சீலேருந்து டிக்கு போகுது பாருங்கள், சீலேருந்து டிக்கு. மொதல் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி சிக்கு போகுது, அது தெவிட்டிய நிலை சேச்சுரேஷன் பாயிண்ட் அடையுது. தெவிட்டிய நிலை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம காந்தமாக்கு புலத்தை குறைக்கிறப்ப அது சிலேருந்து ஏக்கு வரல, ஆனால் அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலேருந்து டிக்கு போகுது, சிலேருந்து டிக்கு போகுது. அப்போ காந்தமாக்கு புலத்தை குறைச்சிக்கிட்டே வரும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காந்தமாக்கு புலத்தை இப்பொழுது குறைக்கும் பொழுது காந்தப்புலமும் குறையும், காந்தப்புலமும் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது காந்தப்புலமும் குறையும். ஆனால் பழைய பாதையிலேயே, இங்கே கீழே கவனிங்க, நான் அந்த பேராகிராஃபை வாசிக்கிறேன், கவனிங்க, ஆனால் பழைய பாதையிலேயே சிஏ குறையாது, பழைய டைரக்ஷன்லேயே என்ன செய்யலை, இன்க்ரீஸ் ஆன பாதையிலேயே திரும்ப வரல, சிஏ குறையாது, சிஏ வழியில் குறையாது, அது சிடி என்ற வேறொரு பாதை வழியாக குறையும். காந்தமாக்கு புலம் சுழி மதிப்பை அடையும் பொழுது, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காந்தமாக்கு புலத்தை குறைச்சிக்கிட்டே வரும் பொழுது அது எக்ஸோட வேல்யூ வந்து குறைச்சிக்கிட்டே வரும் பொழுது, அதாவது ஹச் எக்ஸில் தானே நம்ம ஹச்னு எடுத்துருக்கோம், அதை குறைச்சிட்டே வரும் பொழுது ஏங்கிற பாயிண்ட் ஜீரோ வந்து சுழிக்கு கொண்டு வந்துட்டோம். காந்தமாக்கு புலம் சுழி மதிப்பை அடையும் பொழுது காந்த புலம் சுழியாகாமல், காந்தப்புலத்தை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு மேலே இருக்கும், ஸோ வந்து காந்தப்புலம் வந்து சுழியாகாமல் ஒரு நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும். நேர்குறி மதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வராமல் ஏலேருந்து வந்து பாருங்கள், ஏலேருந்து டி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும். ஹச் ஈக்குவல் டு ஜீரோ, காந்தமாக்கு புலத்தை நம்ம சுழியாக்கிட்டோம், ஆனால் காந்தப்புலம் சுழியாகலை, எனினும் ஒரு குறிப்பிட்ட அளவு காந்தத்தன்மை பொருளில் தொடர்ந்து நீடிப்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம காந்தமாக்கு புலத்தை பொறுத்து ஒரு பொருளை வந்து காந்தத்தன்மையை பெற வச்சோம், அப்போ பெற வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணிட்டோம், அந்த நம்ம காந்தமாக்கு புலத்தை வந்து நீக்கிட்டோம், நீக்கினதுக்கு அப்புறம் அதாவது குறைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், குறைச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன செஞ்சோம், அந்த பொருள் வந்து மேக்னெட்டாக மாறியிருக்கும். அப்போ மேக்னெட்டை மாறினது வந்து மறுபடியும் என்ன செய்யணும், இப்போ இரும்பு வந்து மேக்னெட்டாக மாற்றிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து வந்து என்ன செய்யணும், காந்தமாக்கு புலத்தை நம்ம வந்து குறைக்கிறப்ப அது மறுபடியும் இரும்பு சாதாரண இரும்பாக மாறி இருக்கணும், ஆனால் அது அப்படி மாறாமல் அந்த பொருளில் கொஞ்சம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா காந்தத்தன்மை இருக்குது. நம்ம வந்து காந்தமாக்கு புலத்தை நீக்கிய பிறகும் அதில் வந்து காந்தத்தன்மை இருக்குது, அதை தான் வந்து இங்கே நமக்கு இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க. அதாவது காந்தமாக்கு புலத்தை சுழியாக்கிட்ட பிறகும் அதில் வந்து என்ன இருக்குது, காந்தப்புலம் சுழியாகல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளில் தொடர்ந்து நீடிப்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. பொருளில் தொடர்ந்து நீடிக்கும் இந்த எஞ்சிய காந்தத்தன்மைக்கு, அதாவது ஏடி அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிளாக் கலரில் அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்த தேக்கு திறன், அந்த பொருளில் காந்தம் காந்தத்தன்மை தேக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதுதான் காந்த தேக்கு, காந்த தேக்குத்தன்மை அது அல்லது காந்த தேக்கு திறன் என்று பெயர். காந்தமாக்கு புலம் குறைந்த நிலையிலும் காந்தத்தன்மையை தக்க வைக்கும் பொருளின் இத்திறமையை காந்த தேக்குத்தன்மை அல்லது காந்த தேக்குத்திறன் என்று வரையறுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த பொருளினுடைய காந்த தேக்குத்திறன் அப்படிங்கிறது, அந்த பொருளை வந்து நம்ம காந்தமாக்கு புலத்தில் வச்சு காந்தமாக மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் காந்தமாக்கு புலத்தை குறைச்சதுக்கப்புறம் அந்த பொருளில் தங்கியிருக்கக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய அந்த காந்தத்தன்மைக்கு காந்த தேக்குத்தன்மை அல்லது காந்த தேக்குத்திறன் என்று வரையறுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைனஸ் எக்ஸ் திசையில் பொருளின் காந்தத்தன்மையை நீக்குவதற்கு எதிர்த்திசையில்,
எதிர் திசை அப்படிங்கும் பொழுது நம்ம ஏலேருந்து மைனஸ் கச்சு, ஏலேருந்து மைனஸ் கச்சு டைரக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எதிர் திசையில் காந்தமாக்கு புலத்தை அதிகரிக்கிறோம். அப்போ அதிகரிக்கும் பொழுது வந்து பாருங்கள், இப்பொழுது டிஇ பாதையில் காந்தப்புலம் குறைந்த இ புள்ளியில் சுழி மதிப்பை அடையும். அப்போ பார்த்தீங்களா, காந்தப்புலம் வந்து எங்கே வந்து சுழி மதிப்பு அடையுது, ஈங்கிற பாயிண்ட்டு அங்கே க்ரீன் கலரில் ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. ஏலேருந்து மைனஸ் கச்சு டைரக்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம், எதிர் திசையில் காந்தமாக்கு புலத்தை அதிகரிக்கிறோம். அப்படி அதிகரிக்கும் பொழுது டிஇ பாதையில் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டிஇ பாதையில் அப்படியே என்ன பண்ணுது, குறைஞ்சிக்கிட்டே வந்து ஈங்கிற பாயிண்டில் காந்த புலமானது சுழி மதிப்பை அடைகிறது. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த படத்தில் பாருங்கள், காந்த நீக்குத்திறன், காந்த நீக்கத்திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பாருங்கள், அதைத்தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். குறைந்த ஈ புள்ளியில் சுழி மதிப்பை அடையும் பொருளின் எஞ்சிய காந்தத்தன்மை சுழியாக்குவதற்காக எதிர் திசையில் செலுத்தப்பட்ட காந்தமாக்கு புலம் வரைபடத்தில் ஏஇ பாதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளின் எஞ்சிய காந்தத்தன்மையை முழுவதும் நீக்குவதற்காக எதிர் திசையில் செலுத்தப்பட்ட காந்தமாக்கு புலத்தின் எண் மதிப்பே காந்த நீக்குத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு 2 மார்க்கு. காந்தத்தன்மையை, பொருளின் எஞ்சிய காந்தத்தன்மையை முழுவதும் நீக்குவதற்கு, அதாவது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காந்தத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து காந்த தேக்குத்திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, காந்தமாக்கு புலத்தை எதிர் திசையில் குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அதாவது கரண்ட்டை வந்து நெகட்டிவில் கொண்டு போகும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்தப்புலம் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு ஈங்கிற பாயிண்டில் சுழி மதிப்பை அடையுது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பொருளில் இருக்கக்கூடிய காந்தத்தன்மையை முழுவதும் நீக்கிறாங்க. மேலும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிராஃபில் ஈக்கு வந்து கொண்டு வந்தாச்சு, இப்போ காந்த நீக்குத்திறன் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காந்தமாக்கு புலத்தை மேலும் எதிர் திசையில் அதிகரித்து கொண்டே போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கள், மறுபடியும் வந்து அந்த காந்தப்புலம் வந்து எதிர் திசையில் அதிகரிச்சுக்கிட்டே போய் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் வந்து பாருங்கள், எதிர் திசையில் தெவிட்டிய நிலை அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப்ங்கிற இடத்துல பாருங்கள், எதிர் திசையில் தெவிட்டிய நிலை, அதாவது எதிர் திசையில் காந்தமாக்கு புலத்தை மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறப்ப காந்தப்புலம் எதிர் திசையில் அதிகரிக்க தொடங்கி நெகட்டிவ் டைரக்ஷனில் போய் எதிர் திசையில் தெவிட்டிய நிலையை அடையுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எஃப்ங்கிற பாயிண்டில் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு, ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷன் கீழே வந்து சேச்சுரேஷன் ஆயிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து காந்தமாக்கு புலத்தை நேர் திசையில் அதிகரிக்க போகிறோம். நேர் திசையில் அதிகரிக்கும் பொழுது மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எஃப்லேருந்து அதாவது இப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் கொண்டு வரும் பொழுது ஜிங்கிற பாயிண்டில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, காந்தமாக்கு புலம் வந்து ஜீரோவாகுது. அப்போ ஜீரோவாகும் பொழுது அங்கே வந்து பாருங்கள், காந்தப்புலம் வந்து ஜீரோவாகலை. ஏஜி அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த காந்த தேக்குத்திறன் வந்து இருக்குது. ஏஜிங்கிற இடத்துல காந்த தேக்குத்திறன் இருக்குது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து மறுபடியும் காந்தமாக்கு புலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து பாருங்கள், ஜிங்கே அப்படிங்கிற ஜியிலேருந்து கேங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து போகுது. அந்த கேங்கிற பாயிண்ட்டில் வந்து காந்தப்புலம் முழுவதும் ஜீரோவாயிரும். ஜீரோவானதுக்கப்புறம் அங்கே ஏஇ மற்றும் ஏகே அந்த ரெண்டுமே வந்து பாருங்கள் காந்த நீக்குத்திறன் இடம். அடுத்து வந்து பாருங்கள், கேலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி சிங்கிற தெவிட்டிய நிலைக்கு மறுபடியும் போகும். அப்போ ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடுத்து காந்தமாக்கு புலத்தை குறைக்கிறப்ப வந்து பாருங்கள், சியிலேருந்து டிக்கு போகுது, டியிலேருந்து இக்கு, ஈலுக்கு வரும் பொழுது காந்த நீக்குத்திறன் காந்தத்தன்மை வந்து இழந்துடுது. அடுத்து வந்து மறுபடியும் ஈலேருந்து எஃப்க்கு போகுது, அடுத்து எஃப்லேருந்து ஜி, ஜியிலேருந்து கே, கேலேருந்து சி. இது வந்து ஒரு 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 சர்க்கிள், ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஹச்சை மேலும் எதிர் திசையில் அதிகரிக்கும் பொழுது காந்தப்புலமும் இஎஃப் பாதையில் வழியே தெவிட்டிய புள்ளி எஃப்ஐ அடையும் வரை எதிர் திசையில் அதிகரித்து கொண்டே செல்லும். எதிர் திசையில் காந்தமாக்கு புலத்தை குறைத்து மீண்டும் அதிகரிக்கும் பொழுது, நல்லா கவனிச்சிங்க, மீண்டும் அதிகரிக்கும் பொழுது அப்படின்னா, இப்போ நெகட்டிவில் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டு எஃப்க்கு வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் தெவிட்டிய நிலையை அடைஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து நம்ம வந்து காந்தப்புலத்தை மேலும் காந்தமாக்கு புலத்தை மேலும் அதிகரிக்கும் பொழுது காந்தப்புலம் வந்து என்ன பண்ணுது, எஃப்ஜிகேசி அப்படிங்கிற பாதையை மேற்கொள்ளும். பாருங்கள், எஃப்ஜிகேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப்
ஜிகேசி அப்படிங்கிற பாதையில் நம்ம அதிகரிக்கும் பொழுது அப்படி அந்த பாதையில் போகுது. குறைக்கும் பொழுது எந்த பாதையில் வருது? குறைக்கும் பொழுது சிடிஇஎஃப் அப்படிங்கிற பாதைக்கு வருது. சிடிஇஎஃப் குறைக்கும் பொழுது அடுத்து காந்தமாக்கு புலத்தை வந்து எதிர்த்திசையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொழுது அது எஃப்ஜிகேசி அப்படிங்கிற பாதையை மேற்கொள்கிறது. இப்போ அதில் வந்து பாருங்கள், என்ற பாதையை மேற்கொள்ளும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ற அதாவது ACDEFGKC என்ற மூடப்பட்ட இப்பாதைக்கு காந்த தயக்க கண்ணி என்று பெயர், ஹிஸ்டரிசிஸ் லூப் என்று பெயர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எந்த பாதையில் அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்துலேயே பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஏ, ஏலேருந்து அப்படியே சிக்கு போகுது, சிலேருந்து அடுத்து குறையுது டிக்கு வருது, டிலேருந்து இ, இலேருந்து எஃப், அடுத்து எஃப்லேருந்து ஜி, ஜிலேருந்து கே, கேலேருந்து சி. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரிஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடியது, காந்த தயக்க கண்ணி அப்படின்னு வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், காந்த தயக்க கண்ணி என்று பெயர். இது பொருளொன்றின் காந்தமாக்கு சுற்றை காந்தமாக்கும் சுற்றை காட்டுகிறது. இம்முழு சுற்றிலும் காந்தப்புலம் பி காந்தமாக்கு புலம் ஹச்சை விட பின்தங்கி உள்ளது. காந்தப்புலம் காந்தமாக்கு புலத்திற்கு பின்தங்கும் வளைகோட்டு பாதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது, சாரி இங்கே இது பண்ணணும், கவனிங்க, திரும்ப ஒரு கதை வாசிக்கணும். ஒரு முழு சுற்றிலும் காந்தப்புலம் பி காந்தமாக்கு புலம் ஹச்சை விட பின்தங்கி உள்ளது. ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹச்சை விட வந்து பி வந்து பின்தங்கி உள்ளது. காந்தப்புலம் காந்தமாக்கு புலத்திற்கு பின்தங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு காந்த தயக்கம் ஹிஸ்டரிஸ் என்று பெயர். தயக்கம் என்றால் பின்தங்குதல் என்று பெயர். தயக்கம் அப்படின்னா என்னது? பின்தங்குதல் என்று பெயர் என்று பொருள். தயக்க இழப்பு, ஸோ தயக்க இழப்பு அப்படிங்கிறது வந்து பாருங்கள், பொருளொன்றின் காந்தமாக்கும் சுற்றின் போது வெப்ப வடிவில் ஆற்றல் இழக்கப்படும். அதாவது ஒரு பொருளை வந்து காந்தமாக்குறோம் அப்படின்னா வெப்ப வடிவில் ஆற்றல் இழக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆற்றல் இழப்பிற்கு காரணம் பல்வேறு திசைகளில் மூலக்கூறுகளின் சுழற்சி மற்றும் ஒருங்கமைவாகும். ஒரு முழு சுற்றில் காந்தமாக்கப்படும் பொருளின் ஓரலகு பருமனுக்கான ஆற்றல் இழப்பு தயக்க கண்ணியின் பரப்புக்கு சமம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஓரளவு இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா, முக்கியம். அதாவது ஒரு முழு சுற்றில் காந்தமாக்கப்படும் பொருளின் ஓரளவு பருமனுக்கான ஆற்றல் இழப்பு தயக்க கண்ணியின் பரப்புக்கு சமம் என கண்டறியப்பட்டுள்ளது. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன் மற்றும் மென் காந்த பொருள்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காந்த தயக்க கண்ணியின் வடிவம் மற்றும் அளவின் அடிப்படையில், காந்த தயக்க கண்ணியினுடைய வடிவம் மற்றும் அளவின் அடிப்படையில் ஃபெரோ காந்த பொருள்கள் குறைந்த பரப்புடைய, இதை வந்து ஃபெரோ காந்த பொருள்கள் குறைந்த பரப்புடைய மின்காந்த பொருள்கள் மற்றும் அதிக பரப்புடைய வன்காந்த பொருள்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ ஃபெரோ காந்த பொருள்களை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து, ஸோ இவ்விரண்டு காந்த பொருள்களுடைய தயக்க கண்ணிகள், அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காந்தமாக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் எக்கு அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய காந்தமாக்கக்கூடிய அந்த காந்த தயக்க கண்ணியினுடைய லூப்பு பாருங்கள், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலிக்கன் எக்குக்கு மென் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளை வந்து மென் காந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வெவ்வேறு தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து ரெண்டு பொருட்களை வந்து ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க. ரெண்டு பொருட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து வன்காந்த பொருள், இன்னொன்று வந்து மென்காந்த பொருள். ஸோ இதில் ரெண்டுமே வந்து பெரோ காந்த பொருள்களை தான் ரெண்டுமே வந்து அந்த மாதிரி பிரித்து வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க.